ஜாட்டோ ஜியோ போராட்டத்தின் போது நடவடிக்கைக்கு உள்ளான 1000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மீதான நடவடிக்கை ரத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் கீதன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கீதன், தற்போது ஜாட்டோ ஜியோ போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ரத்தாக போகிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். அது கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாட்டோ ஜியோ அமைப்பினர், குறிப்பாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அதே போல கல்லூரி பேராசிரியர்கள் தொடர் போராட்டங்களில் 8 நாட்களாக நடத்தி வந்தனர். அதில் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்பது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை வலியுறுத்திதான் அந்த போராட்டம் நடைபெற்றது. அவர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை ஆசிரியர்கள் மீது எடுத்தது, குறிப்பாக சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்தது, அதே போல 17B பிரிவின் கீழ் அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது, ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் காலியாக அறிவிக்கப்பட்டு, அதே போல ஏற்கனவே பணியாற்ற இடங்களில் பணியாற்ற அனுமதி இல்லாமல் வேறு இடங்களுக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டன. அதே போல சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் 1186 பேர் மீது இறுதியாக அதிகாரப்பூர்வமாக சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட அந்த தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில்தான் ஜாட்டோஜி அமைப்பினர் அரசிடம் கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தனர். அதாவது தங்கள் மீதான அந்த நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று துணை முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களை சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை ரத்தாகிறது. அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலை அல்ல வெளியாக உள்ளதாக அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ உறுதியான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தொடக்க கல்வித்துறையில் 577 பேரும், அதே போல பள்ளிக்கல்வித்துறையில் பணி சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய 609 பேர் ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை என்பது தற்பொழுது ரத்தாகிறது. ஏற்கனவே ஜாட்டோஜி அமைப்பினர் விடுத்த அந்த கோரிக்கை அரசு பரிசீலிப்பதாக தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது நமக்கு இந்த தகவல்கள் உறுதியாக கிடைத்திருக்கின்றன. ஜாட்டோ ஜியோ போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது தமிழக அரசு பல்வேறு கட்டங்களாக பல்வேறு பிரிவுகள் மீது, ஆசிரியர் பிரிவுகளின் மீது நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்நிலையில் அந்த நடவடிக்கைகளின் ரத்து குறித்து பரிசீலிப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் தர கேட்டும். நன்றி கீதன்.